வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறதுக்கும் சரி, என் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே லஞ்சுக்கு சாப்பிடக்கூடிய நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு சூப்பரான புலாவ் தான் செய்ய போகிறேன். அதுவும் கீரையில் பாலக் கீரை வச்சு செம்ம டேஸ்டியான ஒரு புலாவ் ரெசிபி. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இது செம்ம டேஸ்டியான ஒரு புலாவ் ரெசிபி. ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் அட்டகாசமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுடைய சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். கேசரோல் அதில் தான் செய்ய போகிறேன். டச் அவன்னு சொல்லுவாங்க. நிறைய தடவை இதை நான் நம்ம சேனலில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்ல பாலக்கீரையை, இது வந்து நாட்டு பசலக்கீரை இருக்கு இல்லையா, அதில் தான் நான் செய்கிறேன். டெல்லி பாலக்னு சொல்லுவாங்களே, அதுலேயும் நீங்கள் செய்யலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்ல மண் இல்லாமல் க்ளீனாக கழுவிக்கிங்க. இது வந்து ஆர்கானிக் கீரை, அதாவது எங்கள் வீட்டு பால்காரம்மா வந்து அவங்க தோட்டத்தில் மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்காமல் ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வளர்த்த கீரை. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் 1-2 பச்சை மிளகா போட்டு 1-2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துருங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஜஸ்ட் பல்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிங்க. அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம், ஏன்னா அப்போ கொஞ்சம் குழக்குழன்னு ஆகிடும். அதனால் லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு 1-2 இருக்கும்போது அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்துலேயே வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன். 2 பிரியாணி இலை, 1 வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இன்றைக்கி நான் இதில் வந்து நம்மளுடைய செந்தூர் மசாலா ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்க்க போகிறேன். இது புலாவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்தா போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் நம்ம பிரியாணி மசாலா வச்சு எப்படி சூப்பராக செய்ய போகிறோன்னு வர வர வீடியோஸில் பார்க்கலாம். நான் இது கூட இப்போ 1 தக்காளியும் 100 கிராம் ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்க்குறேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து நம்மளுடைய சாய்ஸு. இது நம்மளுடைய ஸ்பெஷல் செந்தூர் பிரியாணி மசாலா, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட அட்டகாசமாக இருக்கும். ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இதில் ஃப்ளேவர் கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலா நான் இதில் சேர்க்குறேன். நல்ல ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக 1 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களுடைய சாய்ஸு. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து பாருங்கள், 1-2 தான் இருக்கும். அப்படியே ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க, ஏன்னா பச்சையான பசலக்கீரையில் கொஞ்சம் வழவழப்பு இருக்கும். அதனால் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அது கொளக்கொளன்னு ஆகிடும், அப்படி ஆகக்கூடாது. அதனால் லைட்டாக 1-2 அரைச்சிட்டு, இதே நீங்கள் வந்து டெல்லி பாலக் அப்படின்னா உங்களுக்கு அந்த வழவழப்பு தன்மை இருக்காது. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அதை 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம், உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அதில் செய்யலாம். நார்மல் அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
சீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதியிலையோ செய்கிறீங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க, உங்களுக்கு எதில் பிடிக்குதோ நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசி அரை கிலோ வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு அப்படிங்கிற விதத்தில் தண்ணியும் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது எங்கிட்ட ஃப்ரைட் கேஷ்யூஸ் ஆல்ரெடி இருந்தது, அதனால் அதுலேயும் ஒரு 15 கேஷ்யூ உள்ளே போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லை இருந்தால் போட்டுக்குங்க. அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். எப்பயுமே நம்ம கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றுவோம், பச்சை தண்ணி ஊற்றாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு டைமும் சீக்கிரமாகிடும். எப்பயுமே இந்த மாதிரி புலாவோ பிரியாணியோ ப்ரெஷர் குக்கரில் செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி, பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சட்டுன்னு கொதி வந்துடும், கடகடன்னு வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ ஆஸ் யூஷுவல் நல்ல தண்ணியை ஃபுல்லாக ரைஸ் இழுத்துடுச்சு பாருங்கள். தண்ணிக்கு மேலே ரைஸ் வந்தோடனே ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு நான் இந்த மூடி வந்து மூடியே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வெயிட் இருக்குங்க, அதனால் இதுலேருந்து கொஞ்சம் கூட ஸ்டீம் வெளியில் போகாது. அதனால் டைட்டாக அந்த மூடியை மூடிட்டு 15 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக தம் குக் ஆகிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக பக்காவாக நல்லா உதிரி உதிரியாக நல்ல கமகமான் வாசனையோட அருமையான பாலக் புலாவ் ரெடி. குழந்தைங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, என்ன க்ரீன் கலரில் ஒரு புலாவ் இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. இது கூட இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலக் புலாவ் கூட முளைவிட்ட பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். அது கூடவும் கேரட்டும் வெள்ளரிக்காவும் போட்ட ஒரு தயிர் பச்சடி, இது மூணும் சேர்த்து ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். ரொம்ப நியூட்ரிஷியஸ் வேல்யூ உள்ளது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பயிர் வகைகளே முளை விட்டு வந்துச்சுன்னா அதில் ப்ரோட்டீன் சத்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்களாக இருந்தாலும் சரி, லஞ்ச் பாக்ஸு காலியாக தான் வரும். நல்ல சுட சுட கமகமன் வாசனையோட இந்த பாலக் புலாவ் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி இந்த மூங் தால் கிரேவி செஞ்சாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு வெஜிடபிள் கிரேவி, இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒரு எக் மசாலா செஞ்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் ஹெல்த்தி டேஸ்டி மீல் காம்போவாக இருக்கும். மறக்காமல் நாளைக்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி மசாலாஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.